Hello friends, welcome to Food Crush. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பர் சாஃப்டான ஃப்ளஃபி ஆம்லெட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள்லாம் என்னென்னு இந்த சார்ட்ல கொடுத்துருக்கேன், இதில் பாருங்க. இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம முட்டையோட ஒயிட்டையும் எல்லோவையும் தனித்தனியா பிரிச்சு எடுத்துக்கணும். நான் இன்னைக்கு ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன். இப்போ ரெண்டு முட்டையிலையுமே தனித்தனியா பிரிச்சு எடுத்துக்கலாம். பிரிச்சதுக்கு அப்புறமா முட்டையோட வெள்ளைக்கரு இருக்கு பாத்தீங்களா, அதை நல்லா பீட் பண்ணணும். இது வந்து நல்லா க்ரீமியா வர வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். உங்ககிட்ட பீட்டர் இருந்துச்சுன்னா நீங்க அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது இருந்ததுன்னா ரொம்பவே ஈஸி, ஒரு 2-3 மினிட்ஸ்க்குள்ளவே நம்ம ஈஸியா பண்ணி முடிச்சிடலாம். நல்லா க்ரீமியா ஃபார்ம் ஆயிடும். எனக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் மேல ஆச்சு இந்த மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வர்றதுக்கு. பாத்தீங்கன்னா நல்லா நொற மாதிரி வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ பீட் பண்ணுறோமோ அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃபோம் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் ஃபோம் மாதிரி இருக்கிறது. இப்போ வந்து இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சள் கருவோடு சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனால் மட்டும் போதும். இப்போ இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க வெள்ளைக்கருவோடு சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம். ப்ரஷ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பட்டர் டேஸ்ட் பிடிக்குன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க எக்கை தோசை தவாலத்தை சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஓரத்துலேயும் லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மேலே உங்களுக்கு பெப்பர் பவுடர் வேணும்னா சேர்த்துக்கலாம், மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். இதை குக் பண்ணும்போது ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா அடியில் கலர் சேஞ்ச் ஆகிடும், அப்புறம் நமக்கு மேலே வேகாது. இப்போ வந்து எனக்கு 4-5 மினிட்ஸ் ஆச்சு நல்லா வேகிறதுக்கு. இப்போ அப்படியே மடித்து விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். திருப்பி போட தேவையில்லை, மேலே இருக்கிறதும் நல்லா வெந்துடும். கார்னிஷிங்காக இப்போ நான் மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்க்குறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான ஃப்ளஃபியான ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணும்னு நினச்சா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபுட்க்ரஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.